இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உயர்த்த இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறு அல்லது நல்லாயன் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்றது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் யாவே ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக தந்தை மகன் உறவு, கணவன் மனைவி உறவு, திராட்சை தோட்ட உரிமையாளர் உறவு, இன்னும் ஆடுகள் ஆயன் உறவு. இவ்வாறு பலவிதமான உருவகங்கள் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றுள் மிக முக்கியமான ஒரு உருவகமாக இருப்பது ஆயர் ஆடுகள் உறை. யாவே ஆண்டவர் ஆயராகவும் இஸ்ரவேல் மக்கள் ஆடுகளாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். இந்த உருவகம் பிரசித்தி பெற்றதாக அல்லது புகழ் பெற்றதாக மாறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனெனில் இஸ்ரவேல் மக்களுடைய மூதாதையர்கள் மேய்ப்பு தொழில் செய்தவர்கள், ஆடு மாடுகளை மேய்த்தவர்கள். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி வழிநடத்தி சென்ற தலைவராகிய மோசேயும் ஆடு மாடுகளை மேய்த்தவர். இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்கு அரசர்களாக இருந்தவர்கள் மிகப்பெரிய அரசனும் சிறப்பான அரசனுமாக கருதப்படுகின்ற தாவீதும் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கும் போதுதான் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். எனவே இந்த ஆயன் ஆடு உருவகம் இஸ்ரவேல் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவகமாக இருக்கின்றது என கூறலாம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆயன் ஆடுகள் உறவு பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர்கள் இந்த உருவகங்களை பயன்படுத்துகிறார்கள். திருப்பாடல் ஆசிரியர் சிறப்பாக இந்த உருவகத்தை பல இடங்களிலே பயன்படுத்துகின்றார். திருப்பாடல் 23 மிகவும் புகழ் பெற்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று தொடங்குகின்ற இந்த திருப்பாடல் ஆண்டவரை ஒரு ஆயராக, தங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றவராக, பராமரிக்கின்றவராக சித்தரிப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். எனவே ஆண்டவரை ஆயராக பார்க்கின்ற இந்த மக்கள் அவரை பகைவர்களிடமிருந்தும் கொடிய விலங்குகளிடமிருந்தும் பாதுகாக்கின்ற பாதுகாவலராகவும், இன்னும் அவர்களுக்கு தேவையான உணவு உடை தண்ணீர் அனைத்தையும் அளித்து பராமரிப்பவராகவும், இன்னும் அவர்களை நல்வழியில் நடத்தி செல்கின்றவராகவும் ஆண்டவரை பார்க்கின்றார்கள். எனவே ஆயர் என்ற முறையிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பவராக, பராமரிப்பவராக, வழிநடத்துபவராக வெளிப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆயராக பார்க்கப்பட்டார். அதை போல புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக பார்க்கப்படுகின்றார். ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் சில இடங்களிலே இயேசுவை ஆயராக சித்தரிக்கின்றார்கள். உதாரணமாக மார்க் நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற போது ஏராளமான மக்கள் இயேசுவின் போதனைகளை கேட்பதற்காக வருகின்றார்கள். இந்த பெருங்கூட்டத்தை கண்ட இயேசு அவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார் என்று வாசிக்கின்றோம். அதாவது தன்னை ஒரு நல்ல ஆயனாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், அவர்களுக்கு கற்பிக்கின்றார், அதன் பிறகு அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். இவ்வாறு மார்க்கு நற்செய்தியாளர் இன்னும் மத்தேயு நற்செய்தியாளரும் இதே உருவகங்களை பயன்படுத்துகின்றார்கள். லூக்கா நற்செய்தியிலே இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயனாக சித்தரிக்கப்படுவதை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவை பாவிகளின் நண்பராக, ஆயக்காரர்களின் நண்பர்களாக, அதாவது வரி வென்றுபவர்களின் நண்பராக வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு பாவிகளின் நண்பராக, வரி வென்றுபவர்களின் நண்பராக இருக்கின்ற இயேசுவை பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் குற்றம் சாட்டுகின்றார்கள். இவர் பாவிகளுக்கு நண்பராக, வரி வென்றுபவர்களின் நண்பராக, விபச்சாரிகளின் நண்பராக இருக்கின்றார் என்று குற்றம் சாட்டிய போது ஆண்டவர் இயேசு காணாமற் போன ஆட்டை தேடி வந்த ஒரு ஆயனாக தன்னை சித்தரிக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக
தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த சித்திரமானது யோவான் நற்செய்தியிலே இன்னும் மிக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்தை நல்லாயன் அதிகாரம் என்று கூறுவோம். இதிலே முதல் பகுதி நமக்கு இன்று நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. அதாவது 10வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசனங்களை நாம் ஆழமாக ஆய்வு செய்தோம் என்றால் இப்பகுதியை நாம் ஆட்டுக்கொட்டில் ஊவமை என கூறலாம். இப்பகுதியிலே ஆண்டவர் இயேசு தன்னை ஆட்டுக்கொட்டிலின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றார். நானே வாயில் என குறிப்பிடுகின்றார். நானே வாயில் என்று குறிப்பிடுவதன் வழியாகவும் இன்னும் இந்த பகுதியை நாம் ஆழமாக சிந்திக்கும் போதும் ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் அறிய வரலாம். ஆண்டவர் இயேசு ஒரு வாயிலாக, அதாவது ஆட்டுக்கொட்டிலின் வாயிலாக, வாயில் காப்போனாகவும் நல்ல ஆயனாகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதை நாம் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு பாலஸ்தீன நாட்டிலே ஆட்டுக்கொட்டில்கள் எப்படி அமைக்கப்பட்டிருந்தன என்பதை அறிந்து கொள்வது அவசியம். பாலஸ்தீன நாட்டிலே ஆட்டுக்கொட்டில்கள் பொதுவாக வீடுகளுக்கு முன்பகுதியிலோ அல்லது மலை சரிவுகளிலோ அமைத்தார்கள். பொதுவாக பல மந்தையை மேய்க்கின்றவர்கள், சிறு சிறு மந்தைகளின் உரிமையாளர்கள் இந்த ஆட்டுக்கொட்டில்களில் தங்களுடைய மந்தைகளை கொண்டு வந்து அடைத்தார்கள். மாலை நேரங்களில் இந்த மந்தைகளை மேய்க்கும் ஆயர்கள் தங்களுடைய ஆடுகளை இந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு கொண்டு வருவார்கள், அதை அங்கே உள்ளே அடைப்பார்கள். அதன் பிறகு அவர்களில் ஒருவர் அந்த வாயிலில் வாயில் காப்போனாக இருப்பார். இயேசு தன்னை வாயில் என்று கூறுவதன் வழியாகவும் அவர் வாயில் காப்போனாக இருப்பதாக நமக்கு கூறுகின்றார். இயேசு வாயில் காப்போன் என்ற முறையில் அந்த ஆடுகளை திருடர்களிடமிருந்தும் கொடிய விலங்குகளிடமிருந்தும் காப்பவராக செயல்படுகின்றார். அந்த வாயில் காப்போன் பொதுவாக வாயிலே அமர்ந்திருப்பார். கொடிய விலங்குகளோ அல்லது திருடர்களோ ஆடுகளை அணுகாமல் பார்த்து கொள்வார். இவ்வாறு ஆடுகளை அவர் பாதுகாக்கின்றார். இயேசு இவ்வாறு ஆடுகளை பாதுகாக்கின்ற வாயில் காப்போனாகவும் வாயிலாகவும் செயல்படுகின்றார். அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாகவும் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவுக்கும் ஒரு மந்தை உண்டு. அந்த மந்தைகளை அவர் முழுமையாக அறிந்தவராக இருக்கின்றார். அவருடைய ஆடுகளுக்கும் இயேசுவினுடைய குரல் தெரியும். எனவே அவருடைய ஆடுகளை அவர் கூப்பிடும் போது அவருடைய ஆடுகள் அவரை பின் செல்கின்றன, அவர் முன்னே நின்று அவற்றை நடத்தி செல்கின்றார். அன்பானவர்களே, இஸ்ரேல் நாட்டில் அல்லது பாலஸ்தீன நாட்டிலே ஆட்டிடையர்கள் அவ்வாறுதான் செயல்பட்டார்கள். தங்களுடைய ஆடுகள் அந்த ஆயர்களின் குரல்களை அறிந்தவைகளாக இருந்தன. எனவே ஒரே கொட்டிலே பல ஆடுகள் அங்கே அடைக்கப்பட்டாலும் அந்த ஆடுகளின் உரிமையாளர்களான ஆயர்கள் வந்து அந்த ஆடுகளை அழைக்கும் போது அவர்களுடைய மந்தைகள் மட்டும் அவர்களை பின் செல்லும், மற்ற ஆடுகள் அவர்களோடு செல்லாது. ஏனென்றால் அந்த ஆயருக்கும் ஆடுகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது. அந்த ஆயர்களின் குரல்களை அந்த ஆடுகள் அறிந்திருந்தன. இயேசு இதைத்தான் கூறுகின்றார். இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள், அவரின் குரலை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவின் குரலை தெரிவது என்பது அவருடைய போதனைகளை அறிந்திருப்பதையும் குறிக்கிறது. எனவே இயேசுவை பின்பற்றுபவர்கள் அவருடைய போதனைகளை அறிந்திருக்கின்றார்கள், அவரை முழுமையாக தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவரை பின்பற்றுகின்றார்கள், அவருக்கு பின்னால் செல்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நல்ல ஆயராகவும் வாயில் காப்போனாகவும் இருந்து ஆடுகளை பாதுகாக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இது எவ்வாறு நடைபெறுகிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய ஆடுகளாக இருக்கின்றோம். இயேசு நம்மை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். நமக்கு தேவையான அனைத்தையும் தருகின்றார். நம்மை எல்லாவித கொடிய விலங்குகளிடமிருந்தும், அதாவது எதிரிகளிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றார். நமக்கு எந்த துன்பங்களும் வராமல் நம்மை கண்காணிக்கின்றார். அதே வேளையில் நமக்கு தேவையானவற்றை நமக்கு தருகின்றார். இயேசு நம்மோடு இருக்கும் போது நமக்கு எந்த குறையும் இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதைத்தான் திருப்பாடல் 23லே
இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை பார்த்து கொள்கின்றார், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அதே போல இயேசு நம்மோடு இருக்கும் போது, நம்மை வழி நடத்துகின்ற போது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல நம்மை நேரான பாதையிலே, நாம் செல்ல வேண்டிய பாதையிலே வழி நடத்துகின்றவராகவும் இயேசு இருக்கின்றார். இவ்வாறு நம்மை பாதுகாப்பவராக, பராமரிப்பவராக, நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்ற அந்த இயேசுவை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது நாம் அவருக்குரியவர்களாக, அவரை பின்பற்றுகின்றவர்களாக மாறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை அழைத்தலின் ஞாயிறு என்றும் கொண்டாடப்படுகிறது. இன்று சிறப்பாக நம் குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் வேண்டுதல் புரிய அழைக்கப்படுகின்றோம். குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் வேண்டுதல் புரிய அழைக்கப்படும் இந்த நேரத்திலே நாம் இன்னும் நல்ல குருக்களையும் நல்ல துறவிகளையும் பெற வேண்டும் என்று நாம் ஆசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலிருந்துதான் குருக்களும் துறவியர்களும் வருகின்றார்கள். நம்முடைய குடும்பங்கள் நல்ல முறையிலே நல்ல குடும்பங்களாக வளரும் போது நல்ல குருக்களும் நல்ல துறவியர்களும் நிச்சயமாக வருவார்கள். இன்று சமூகத்திலே குருக்களை பற்றியும் துறவியர்களை பற்றியும் பல தவறான கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்களும் மாற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களிலிருந்து வருகின்றவர்கள் நம்மை போல்தான் இருப்பார்கள். நம்மிடம் இருக்கின்ற எல்லா குறைகளும் அவர்களிடமும் இருக்கும். எனவே இன்று நான் உங்களிடம் கூற விரும்புவது, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜபமாலை, இறை வார்த்தையை வாசிக்கும் பழக்கம், கூடி ஜபிக்கின்ற பழக்கம், இவைகளெல்லாம் அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் போதுதான் நம்முடைய குடும்பங்களிலிருந்து வருகின்ற குருக்களும் துறவியர்களும் நல்லவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டவர்களாக இருக்க முடியும். இதைத்தான் நாம் முந்தைய காலத்திலே பார்க்கின்றோம். பழைய குருக்கள் துறவியர்களுடைய வாழ்க்கை கதைகளை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால், அவர்களுடைய அழைப்பை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அவர்களுடைய குடும்பம்தான் அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கும் என்பதை நாம் அறிய முடியும். எனவே அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலிருந்து அதிகமாக இறை அழைத்தல்கள் உருவாக வேண்டும் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்வும் சிறப்பானதாக மாற வேண்டும், எடுத்துக்காட்டானதாக மாற வேண்டும். குடும்ப வாழ்வும் ஒரு அழைத்தல் தான், எல்லாமே இறை அழைத்தல் தான். திருமணத்துக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். குருக்களாக, துறவியர்களாக குடும்பத்திலும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய அந்த அழைத்தலை நாம் உணர்ந்தவர்களாக அந்த அழைத்தலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற போது உண்மையாகவே இறை அழைத்தல் பெருகும். எனவே இந்த நாளில் இறை அழைத்தல் பெருகுவதற்காகவும் வேண்டுவோம். இன்னும் இறை அழைத்தல் பெற்று குருக்களாக, துறவியர்களாக வாழ்கிறவர்களுக்காக நாம் வேண்டுவோம். இன்னும் குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக மாறி இறை அழைத்தல் நம் மத்தியிலே பெருக நாம் கடவுள் நமக்கு உதவ வேண்டும் என்றும் நாம் வேண்டுவோம். இவ்வாறு இந்த நாளிலே சிறப்பாக நல்லாயனாக ஆண்டவரை நாம் அனுபவித்து, அந்த அனுபவத்திலிருந்து பிறந்த உண்மைகளால் இறை அழைத்தல் பெருக நாம் வேண்டுவோம். ஆமென்.